அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே இந்த மினியேச்சர் குக்கிங் வந்து யூடியூப்பில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். நான் 90s கிட் எல்லாம் விளையாடின சொப்பு விளையாட்டு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிருக்கீங்க. இப்போ இன்னுமே கிராமங்களில் குழந்தைங்க விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி விளையாட்டெல்லாம். எங்கள் ஊரில் என் தம்பி தங்கச்சி விளையாடின இந்த சொப்பு விளையாட்டை அவங்களோட பெர்மிஷனோடு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக பிடிக்கும். குறிப்பாக 90s நம்ம அந்த தொலைச்ச அந்த ஒரு விளையாட்டை வந்து இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பார்த்து என்னோட ரசிக்கலாம். வாங்க. என்னடா செய்யற? கவரா? என்னது? கருவாடு. கருவாடு கையில வச்சு குழப்ப கூடாது. அவ சொல்லுவா, ஏ வாடி நிவேதா, நீ வந்து அழகா சொல்ற. சொல்லுப்பா, இது என்னப்பா செய்யற? கருவாடு. இது ரொம்ப குத்தாது, உடைஞ்சிரும் பாத்திரம். அத்தது தண்ணி, பானை தண்ணி, கீரை குழம்பு, கீரை பொரியல், டம்ளர்ல தண்ணி. ஓ, சாப்பிட தண்ணி வச்சுக்கிறீங்க டம்ளர்ல. இதெல்லாம் மூடி வச்சிருக்கீங்க. அது மோர் குழம்பு. மோர் எடுங்க, தாருங்க பார்க்கலாம். மோர் குழம்பு சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. இரு எடு. சூப்பர். இது என்னது? இது வாழைத்தண்டு குழம்பு. வாழைத்தண்டு சாத வடிக்கிற தட்டை. இது அழகா இருக்கு. இது போட்டு சே, உன் பேர் சொல்லு. என்ன கிளாஸ் படிக்கிறா? சொல்லி கொடுத்தா உனக்கு விளையாடுறதுக்கா? விளையாடுறதுக்கு யாரா சொல்லி கொடுத்தது? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? பொம்பளை பிள்ளைங்க தானே சோறா இருக்கும். என்னடா பேச மாட்ற? சொல்லு, இங்க பாரு. அப்படியா? செய்யலாம் மேடம். அப்படியா? சூப்பர். சமையல் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். சரி. விறகு, அடுப்பு, சாப்பாடு வடிக்கிற சட்டி, வெடித்தட்டு, சாப்பாடு, கீரைத்தண்டு, அப்புறம் கருவாடு பொரியல், முட்டை வறுவல், முருங்கக்காய் தோரன், கீரை, முருங்கக்காய் கீரை, வாழைத்தண்டு, பலாப்பழம். அகத்திக்கீரை, பானை தண்ணி, அகத்திக்கீரை, இது சாப்பாட்டுக்காக தண்ணி, இது வந்து மோர், வெயிலுக்காக மோர், அப்புறம் முட்டை பொரியல், அப்புறம் நான் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். அது எதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம்? மிளகா பொடியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். பண்ணி அடுப்பில் வச்சு எடுத்து. நம்ம மிளகா தூள் எப்படி ரெடி பண்ணுறீங்க? செங்கல் அரைச்சி. அதான் கல் வச்சு தேய்க்கணும், ஓட்டையை வச்சு தேய்க்கக்கூடாது. ஆமாம், அதுதான் வச்சு தேய்க்கணும். அப்போ தான் 2 கிலோ வரும். கையில் இருக்கிற கல்லை காட்டு. உள்ளே ஒன்றுமே கொட்டல பாரதியா, ரொம்ப நேரமாக தேய்ச்சேங்க. ரொம்ப நேரம்தான் தேய்க்கணும். இது
பாடலையா? கேஸ்ல வச்சிட்டேன், அடுப்பு வச்சு பற்ற வச்சு. இப்போ நான் சாப்பாடு போட போறேன் தான் எங்க மாமாக்கு. வாங்க மூக்கி மாமோ. சூப்பரா சொல்றடா. சொல்லு. பாய் கையால காமி.